இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை பிஜேபி இதற்கு முன்னாலும் இனியும் சந்திக்குமா என்பது தெரியவில்லை. அந்த அளவிற்கு மோசமான, மிக மிக கேவலமான ஒரு தோல்வியை கேரள மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, கிராம பஞ்சாயத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் சுமார் 400 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்காக பிஜேபி செலவு செய்வதற்காக மாநில பிஜேபிக்கு மத்திய பிஜேபி கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். 400 கோடி ரூபாய் செலவு செய்த பிறகும் கூட கேரள மக்கள் அவர்களுக்கு கொடுத்திருப்பது என்பது 25 இடங்கள். மாநகராட்சியில மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் 6, அதில் 5 இடங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, 1 இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, பிஜேபி முட்டை. நகராட்சியில் 86 இடங்கள் மொத்தம், அதில் 40 இடங்கள் கம்யூனிஸ்ட் கூட்டணிகள் வெற்றி பெற்றிருக்கிறது, 45 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, 2 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. பேரூராட்சியில் மொத்தம் 14 இடங்கள், அதில் 10 இடங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி, 4 இடங்களில் காங்கிரஸ் பிஜேபி முட்டை. பிளாக் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, பிளாக் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய 152 இடங்களில் 110 இடங்கள் கம்யூனிஸ்ட் கூட்டணி, 42 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி, அங்கும் பிஜேபி வாங்கியிருப்பது முட்டை. கிராம அளவில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து 941 இடங்கள், அதில் 534 இடங்கள் கம்யூனிஸ்ட் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, 376 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, பிஜேபி 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த பிஜேபி என்கிற கட்சி கேரளாவில், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறப்பான மாநிலம் என்று இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்திலேயே 4 முறை விருது வாங்கிய மாநிலம். அந்த மாநிலத்தில் இவ்வளவு சிறப்பான நிர்வாகம் இருப்பதை கண்டு பொறுக்காது. அங்கே என்னவெல்லாம் விஷயங்களை செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அதாவது சொப்னா சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை வைத்து அவர் தங்கக்கடத்தில் ஈடுபட்டார் என்பதற்காக அவரையும் அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அலுவலகத்தையும் தொடர்புபடுத்தி எவ்வளவு பெரிய பொய்யான செய்திகளை எல்லாம் சங்கியுடைய ஊடகங்களும் சங்கிகளும் சேர்ந்து அங்கே செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். யார் தங்கத்தை கொடுத்து அனுப்பினார், யாருக்கு அந்த தங்கம் போய் சேர்ந்தது என்பதை 150 நாட்கள் ஆன பிறகும் அதை விவாதிப்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னமும் தயாராகவில்லை. அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்பது, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேர்தலுக்கே 400 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை இன்னமும் கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அவதூறுகள் எல்லாம் இவர்கள் மீது அள்ளி வீசினார்கள், ஆனால் மக்கள் அதை கவனிப்பதாக இல்லை. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4 மிக முக்கியமான ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இடி, சிபிஐ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கடந்த 4 மாதங்களாக அங்கு யாரையாவது ஏதாவது வழக்கில் சிக்க வைக்க முடியுமா என்று, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களை சிக்க வைக்க முடியுமா என்று பார்த்தார்கள். ஒருவரை கூட குற்றம் சாட்ட முடியவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். கட்சி சார்ந்த ஒரு நபரை கூட, அங்கு இருக்கக்கூடிய ஒரு நபரால் கூட சுட்டிக்காட்ட முடியவில்லை என்பது மிக முக்கியமான செய்தி. ஆனாலும் ஊழையிட்டுக் கொண்டே இருந்தன சங்கி ஊடகங்கள். எப்போது பார்த்தாலும் இதுதான் செய்தி. 150 நாட்களில் 149 நாட்களும் எல்லா ஊடகங்களும் இதைத்தான் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தன. தங்க கடத்தல், அதற்கு முதலமைச்சர் அலுவலகத்திற்கும் தொடர்பு, அப்படி இப்படிங்கிற செய்திகளை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் மக்கள் மாற்றி சிந்தித்தார்கள். எதற்காக மாற்றி சிந்தனை செய்தார்கள் தெரியுமா? சிந்திப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? கேரளாவில் 50,000 ஏக்கர் தரிசு நிலம் இன்றைக்கு விவசாய நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது அந்த அரசினுடைய மிக முக்கியமான சாதனை. இயற்கை விவசாயத்திற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள். இது 2வது சாதனை. தொழிலாளர்களுக்கான பென்ஷன் தொகை 500 ரூபாய் அதிகமாக்கி 1,500 ரூபாயாக எல்லா வீட்டிலும் நேரடியாக கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வயோதிகர்களுக்கான பென்ஷன் கூட்டப்பட்டது. இன்றைக்கு அரசு பள்ளிகளுடைய, அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்ம சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய கல்வி வள்ளல்களுடைய கல்வி நிறுவனங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை விட மிகப்பெரிய அளவில் ஹைடெக்காக மாறி இருக்கின்றன.
ஒரு பைசா செலவில்லாமல் ஹைடெக் எஜுகேஷன், அதுக்கு வந்து மருத்துவமனைகள். கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே மிக சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் கேரளம். கேரளத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு டைம் பத்திரிகை புகழாரம் சூட்டியது. பிபிசி இந்த வருடத்தின் மிகச்சிறந்த பெண்மணியாக அடையாளம் கண்டது. எத்தனை விருதுகள், இவ்வளவு பெரிய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் அங்கே மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக என்ன தெரியுமா, மத நல்லிணக்கம். நீங்கள் இஸ்லாமியனையும் கிறிஸ்தவனையும் இந்து சகோதரனையும் பகைமை உணர்வை உருவாக்கி அதில் சண்டை மூட்டி அதன் வழியாக அரசியல் செய்யக்கூடிய சங்க பரிவாரங்களின் உத்தி இருக்கிறதல்லவா, அந்த பிளவாத அரசியல் இருக்கிறதல்லவா, அதற்கு தடை இருக்கிறது. அதான் மிக முக்கியமான விஷயம். எனக்கு மம்மூட்டி, இந்தியாவுடைய மிக முக்கியமான நடிகரடி உருவான மம்மூட்டி ஒரு முறை DYFI அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநாடு ஒன்று சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மம்மூட்டி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், குஜராத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கேரளாவில் இருப்பதை போல வலிமையாக இருந்திருந்தால் அங்கே இஸ்லாமிய மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த இனப்படுகொலை நிகழ்ந்திருக்காது என்று சொன்னார், சொன்னவர் மம்மூட்டி. அப்படி ஒரு சம்பவம் ஒருபோதும் கேரளத்தில் அரங்கேற வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தை அங்கே உருவாக்க முடிந்தது. இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்ததெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள். ஊழையிட்ட சங்கி ஊடகங்கள் இன்றைக்கு அலறி அடித்துக் கொண்டு எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இனி அடுத்தது என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். திரும்பவும் சொல்கிறேன், 1199 இடங்களில் நடைபெற்ற தேர்தலில் 25 இடங்களில் மட்டுமே பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இது இந்தியா முழுவதும் தொடரப்போகிறது.